ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி நம்ம சமையல் பற்றி பார்க்க போகிறதில்ல வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆறு புதிய பயனுள்ள குறிப்புகள் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே உங்களுக்கு இந்த குறிப்புகள் பூரா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வீட்டில் இருக்க மிக்ஸர் ஜார் எடுத்துக்கலாம் மிக்ஸர் ஜார் டெய்லி நம்மளுக்கு யூஸ் ஆகும் சட்னி அரைப்போம் மசாலா அரைப்போம் எல்லாமே அரைச்சி அதோடய பிளேடு பூரா நம்மளுக்கு கொஞ்சம் ஷார்ப்னஸ் குறைஞ்சிருக்குங்க இதில் கல்லுப்பு இல்லாட்டி தூளுப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நம்ம மிக்சர் ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சிங்கன்னா நம்மளுக்கு அந்த பிளேடு நல்லா ஷார்ப்பாகிடும் அதுவும் இல்லாமல் அந்த அடியில் இருக்க அழுக்கு எல்லாமே அந்த உப்போடு வந்துடும் இந்த உப்பை நம்ம கீழே கொட்டிடலாம் யூஸ் பண்ண வேணாம் இப்போ நம்மளோட மிக்சர் ஜார் பிளேடு பூரா ஷார்ப்பாக இருக்கும் இப்போ ரெண்டாவது டிப்பு வீட்டில் கத்தி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோங்க முக்கியமாக நம்ம விஜிடபிளெலாம் கத்தியால் தான் கட் பண்ணுவோம் அந்த கத்தியும் ஷார்ப் இல்லாமல் இருக்கும் வீட்டில் இது போல் கப்பன் சாஸ் இருந்ததுன்னா அந்த கப்பை திருப்பிட்டு அது அடியில் இது போல் லைட்டாக ஒரு ரெண்டு செகண்ட் ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா திருப்பி தீத்துனீங்கன்னா ஒராச நிலை போதும் நம்மளோட கத்தி நல்லா ஆகிடுங்க இது போல் கத்திரிக்கோள் கூட நீங்கள் ஷார்ப் பண்ணிக்கலாம் ஈஸியாக வீட்டில் இருக்க பொருள்லேயே நீங்கள் ஷார்ப்பாகிக்கலாம் வெளியே நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மூணாவது டிப்பு நான் கொ புதினா கட்டு எடுத்திருக்கேன் புதினா வாங்கிட்டு வந்தோமே அதில் இருக்க இலையை பூரா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் ரொம்ப ஈஸி மெத்தடாக வீட்டில் இருக்க ஜல்லிக்கரண்டி இருந்தால் போதுங்க ஜல்லிக்கரண்டியில் நம்ம அந்த க காம்பை எடுத்து விட்டு அடியில் இழுத்தோன்னா இலை பூரா மேலே வந்துடும் நம்மளுக்கு கிள்ளை இலைய இலையை தனியாக கில்லி எடுக்க வேண்டிய வேலையே இருக்காதுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும் இது இது மாதிரி இந்த கட்டில் இருக்க எல்லா காம்பையுமே நான் புதினா காம்பு எல்லாத்தையுமே எடுத்துடுறேன் நம்ம காம்பு எடுத்து ஜல்லிக்கரண்டியில் உள்ள ஓட்டையில் விட்டு அடியில் நீங்கள் இழுத்திங்கனாலே போகும் காம்பு தனியாக இலை தனியாக வந்துடும் ரொம்பவே ஈஸி மெத்தடுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப நேரமும் செலவாகாது இப்போ நான் புதினா பூராமே இது போலே இலையை தனியாக எடுத்துகிட்டேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் தண்டு எதுவுமே இல்லை வெறி இலை மட்டும்தான் வந்திருக்கு நாலாவது டிப்பு தாமலை கவர் தாமழ பையின் வாங்க இந்த தாம்பலை தான் நம்மளுக்கு தேங்காய் சாத்துக்குடிலாம் போட்டு தருவாங்க அந்த தாமலை பையை வேஸ்ட் ஆக்காமல் தூக்கி போடாமல் அந்த பையை நம்ம யூஸ் உள்ளதாக எப்படி பண் பயனுள்ளதாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீட்டில் இருக்க வெஜிடபிள் வெஜிடேபிள் எல்லாத்தையுமே நான் தக்காளி லெமன் கேரட் பீன்ஸ் அவரக்காய் எதுவாக இருந்தாலும் இந்த பைய போட்டு நம்ம மடித்து வச்சுட்டோன்னா நல்லா பதினஞ்சு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க நம்ம எப்பயுமே ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள் வச்சேனா அது மேலே ஈரமாக இருக்கும் அந்த ஈரத்தை பூரா இந்த தாமலை பை உறிஞ்சிடும் நம்மளுக்கு ஈராக ஆகாமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு வெஜிடபிள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அழுகாது இப்போ நான் லெமன் லெமன் தக்காளி கேரட் இது போலேயே நான் பீன்ஸு அவரக்காய் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் எல்லாமே இந்த தாமலை பயில போட்டு நீங்கள் வைங்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பதினஞ்சு நாளைக்கு கெடவே கிடாது இதுவும் உங்களுக்கு பயனுள்ள குறிப்பாக இருக்குங்க இப்போ நான் மூணுத்தையுமே வெஜிடபிள் எல்லாத்தையுமே இந்த பையில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா இடமும் ரொம்பவே கம்மியாக தான் உங்களுக்கு தேவைப்படும் சூப்பராக இந்த டிப்ஸை யூஸ் பண்ணலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாலாவது டிப்பு நான் இப்போ ஒரு பத்து எட்டு ஏழு நிமிஷமாக எடுத்துருக்கேன் இப்போ சம்மர் டைம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு பழம் கிடைக்காது அதுவும் இல்லாமல் விலையும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க அந்த டைம் இப்பயே நம்ம லெம எலுமிச்ச பழத்தை வாங்கி அதை கட் பண்ணிவிட்டு இதுபோல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டு இதை பிழிஞ்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பிழிற அச்சில வச்சு பிழிஞ்சிக்கலாம் இதில் தண்ணியோ சர்க்கரை உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க வெறும் நம்ம ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் பத்து எலுமிச்சம்பழம் பிழிஞ்சேன் எனக்கு ஒரு கப் அளவு வந்தது இப்போ பிழிஞ்சு எடுத்துட்டேங்க இப்போ இதை ஐஸ் ட்ரே நம்ம ஐஸ் க்யூப் பொருள்ல அந்த ஐஸ் ட்ரே எடுத்துக்கலாம் அந்த ட்ரேயில் ஸ்பூனால் நம்ம பிழிஞ்ச லெமன் ஜூஸை எடுத்து ஊற்றிக்கலாங்க நம்மளுக்கு கீழும் சிந்தாது எடுத்து ஊற்றி இதை ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஐஸ் க்யூப் ஆகிடும் ரொம்பவே ஈஸியான டிப்புங்க இது இப்போ சம்மர் டைமுக்கு ரொம்ப பயனுள்ள குறிப்பாக இருக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வரேங்க ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு எவ்வளோ செட் ஆகிருக்கு பாருங்கள் நல்லா கட்டி ஆகிடுத்து இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஐஸ் க்யூப் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவர் கவர் இல்லாட்டி நான் ஜிப்லாக் கவர் எடுத்துருக்கேன் ஜிப்லாக் கவர் இருந்ததுன்னா எடுத்துக்க இல்லாட்டி பிளாஸ்டிக் கவர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இது உள்ளே இந்த ஐஸ் கட்டிய பூரா எடுத்து உள்ளே போட்டுட்டு அப்படியே கவர் பண்ணி மூடி ஃப்ரீசரில் வச்சிடலாங்க நம்மளுக்கு தேவைப்படுறப்ப இந்த ஐஸ் கட்டி எடுத்து போட்டு நீங்கள் தண்ணியில் சக்கரை உப்பு போட்டு நீங்கள் கலந்து குடிச்சிங்கன்னா டக்குன்னு ஒரு லெமன் ஜூஸ் ரொம்பவே எதமான இந்த சம்மர் டைமில் நம்ம வெளியே போய்ட்டு வந்தோன்னா ரொம்பவே சில்லுன்னு ஒரு எதமான ஜூஸ் லெமன் ஜூஸ் ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் நீங்கள் லெமனை தேட வேணாம் புழிய வேணாம் இது போல் ஈஸியாக செய்யலாங்க இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்தது கேஸ் பர்னர் நம்ம கேஸ் அடுப்பில் இருக்க பர்னர் எடுத்துருக்கேன் எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் அதுவும் இல்லாமல் அந்த ஹோல்லெல்லாம் அழுக்கு வேற இருக்கும் இப்போ வீட்டில் நம்ம டாய்லெட்டுக்கு கிளீன் பண்ணுறதுக்கு ஹார்பிக் வச்சுருப்போம் அந்த ஹார்பிக் எடுத்துக்கலாம் அது ஒன்று போதுங்க நம்மளோட பர்னர் புதுசு போல் பல பலன் ஆகிடும் இப்போ அந்த ஹார்பிக்லேருந்து லிக்யூட் ரவுண்டு ஊற்றிக்கலாங்க ரெண்டு பர்னர் மாரி நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம் அதில் உள்ள அழுக்கு அந்த ஹோலில் இருக்க அழுக்கு எல்லாமே போய் நம்மளுக்கு புதுசு போல் மாறிவிடும் நம்ம அடுப்பு எரிய வைக்க பார்த்தோம் நல்லா வேகமாக எரியும் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு ஊறி எடுத்து இப்போ இதோ போல் ஒரு ப்ரெஷ் இருந்ததுன்னா எடுத்து நல்லா லைட்டாக கிளே நீ தீத்தனாலே போதும் புதுசு போல ஆகிடுங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணியால் துடைச்சிட்டேங்க எவ்வளோ புதுசு போல் இருக்குது பாருங்கள் அந்த ஓட்டையில் உள்ள அழுக்கு பூரா வெளியே வந்து ஹோல் பூரா நல்லா பெருசு பெருசாக இருக்குது அடுப்பெரிய வச்சாலும் நல்லா வேகமாக எரியும் நண்பர்களே நம்மளுடைய குறிப்புகள் பூரா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதான்னு பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவோட நேரே நிறைய ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்